ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சாய்ஷ்டித்கா யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து கஷ்டமாக இருக்கீங்களா, அந்த விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடுக்குள்ளே பொறுத்து முதல்ல பெல் பட்டனை அமைச்சிடுங்க. இப்போ தான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறேன், ஃபுல்லாக பார்த்துருவாங்க. வாங்க வீடுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் என்ன பண்ண போகிறேன், என்ன அம்மா அப்பா எப்படி பார்த்துக்கிறாங்க தான் நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அம்மா, ஏன்னா அம்மா தான் இந்த உலகத்தில் நம்மளை கொண்டு வந்தவங்க. நான் கூட அப்படி தான், அம்மா தான் இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூம்மா, அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு அவார்ட் கொடுக்கணுங்க. ஏன்னா என்னை பித்ததுக்கு அவங்க பெருமைப்படணுங்க. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அம்மாவை பற்றி பேசுகிறேன். வாங்க. இப்போ வந்து அம்மானா, சரி நம்ம போய் ஒரு திங்ஸ் எடுப்போம்மா. அவங்க வந்து வேணா வேணா எடுக்க வேணாம் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது வந்து ஒரு மாதிரி பாவமாக பார்ப்போமா. அப்போ நம்மளுக்கு எடுத்து தருவாங்க பாருங்களேன்ப்பா. அதுதாங்க அம்மானா அப்படி இருக்கணுங்க. எனக்கு கொடுத்த அம்மா அப்படி தான். எங்கள் அம்மா வந்து எல்லாரையும் நல்லா பார்ப்பாங்க, என்னையும் என்ன அதுக்கு மேலே நல்லா பார்ப்பாங்க. எல்லாரையும் திட்டுவாங்க, ஆனால் என்னை மட்டும் நல்லா தேவே மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணு. எங்கள் அம்மா பேர் மகாலட்சுமி. எல்லாரையும் கோவப்படுவாங்க, ஆனால் என்னை மட்டும் கொஞ்சுவாங்க. எங்கள் அம்மா பற்றி இன்னும் நிறைய புரிஞ்சிருக்கேன். எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒன் டிஷ் செஞ்சு தருவாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் டேடிக்கு வந்து 5 days டிஷ் செஞ்சு தருவாங்க. எனக்கு 5 days என்ன பிடிச்சிருக்கோ அது டிஷ் செஞ்சு தருவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து என்னை வந்து ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு பிடிச்ச டிஷ் தான் செய்வாங்க. ஏன்னா வந்து நான் ஸ்கூலில் சாப்பிட மாட்டேன். அதனால் வந்து அம்மா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தா, ஓ நம்மளுக்கு பிடிச்ச எக் ரைஸ் தான் வச்சுருக்காங்க, பரவாயில்ல நம்ம அம்மா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதனால் எங்கள் அம்மா வீட்டில் பிறந்திருக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இன்ன வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் எதுவுமே திட்டினதே இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா அப்படி வளர்த்துருக்காங்க. என்ன பண்ணுறது, கொஞ்சம் சில எங்கள் அம்மாவை திட்டிருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, நான் எங்கள் அம்மாவோடைய பேர் எடுக்க மாட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்பாவை பற்றி பார்க்க போகிறோம். அப்பானா ஒரு கோடு தானே, அதை விட அம்மா பெரிய நம்மளோட ஒரு பெரிய கோடு. அப்பா ஒரு கோடு. இன்னைக்கு அப்பாவை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. அப்பானா என்ன, எங்கள் சதீஷ்குமார் தாடி வந்து எனக்கு வந்து நிறையவே எனக்கு வந்து பர்த்டே கொண்டாலும் வந்து சாக்லேட் கொடுத்தாரு. 5 star கொடுத்தாரு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் எங்கள் அம்மா வந்து ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே எனக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு அப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஓ யாருக்குமே கொடுக்காத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே, அப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி இந்த எனக்கு என் பர்த்டே வந்து June 3. அவங்க சொல்லியிருக்காங்க உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு. பார்ப்போம் அது வந்து எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் போடும். மறக்காமல் பின் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்கள் டேடி வந்து என்ன கேட்டாலும் வாங்கி தருவார். ஒரு பொம்மை எடுத்தால் கூட வாங்கிக்கோன்னு சொல்லிடுவார். அதனால் எங்கள் டேடி வந்து எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துருவார். சதீஷ்குமார் டேடினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எங்கள் அம்மாவும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும்.